ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சமைக்க ருச்சிக்கிற சேனலில் காளான் பாலை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல காளானில் கல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அதில் ஊற வச்சு வச்சுடுங்க இது காளான் பூஞ்சை காளானுங்கள்லாம் இருக்குன்றதுனால நம்ம சுத்தம் பண்ணுறதுக்காக இது போல் செஞ்சிடறோம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பாலக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம மாடி தோட்டத்தில் வந்த பாலக்கீரை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்களும் இதை மூல வளர்த்துக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டு அதில் இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு பட்டை லவங்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிக்குவோம் பாலக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது அது வந்து கேன்சர் செல்லுங்கள அழிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கிடைக்கும்போது அதே நல்லா யூஸ் பண்ணிக்குங்க இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்குறோம் இது வதங்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் டச்சிட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால வெந்ததும் சுருங்கிடும் இப்போ நமக்கு மசாலா ஐட்டங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோட கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்து வதக்குவோம் வதக்குவோன்னா நிறைய வதக்கிடக்கூடாது ஏறணும் அவ்வளவு தான் பச்சையாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்பவும் வெந்துடவும் கூடாது கீரை சூடியாறுனா போதும் ஆற வச்சிடுவோம் அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் கடுகு போட்டு பொறிட்டோன்னு கருவேப்பிலையை போட்டு அதுவும் பொறிவிட்டோன்னு குழம்புக்கு தேவையான அளவு மிளகா பொடி நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ காரம் அதுக்கு தகுந்தபுல் போட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி வறுத்துடுங்க ஏன்னா குழம்பு சீக்கிரமாக ரெடியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது குழம்பு மிளகாத்தூள் இது போல் வறுத்துட்டு இதுலேயே மஷ்ரூமையும் போட்டு காளான் போட்டு நல்லா இதையும் வறுத்துடுங்க அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சிருக்கிற மசாலாவை அரைச்சின்னு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது காளானும் உடம்புக்கு நல்லது பாலக்கும் உடம்புக்கு நல்லது நம்ம மசாலா அரைச்சின்னு வந்தாச்சு மிக்சி ஜாரியும் கழுவி ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு கலக்கிக்குவோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க உப்பு போதலைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்குங்க நமக்கு குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பாலோட ஏடு வருது இல்லையா அதுதான் இது பசும் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறோம் இது மேலே இருக்கிற ஏடு தான் எடுத்து நம்ம குழம்புல இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதோடய சுவையே தனியாக இருக்கும் இது சேர்த்ததும் நாம் கொதிக்க வைக்கக்கூடாது கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது இந்த மாதிரி பால் ஏடு எடுத்து நாம் குழம்புல சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டு அந்த பாலோட ஏடோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுவோம் விஜிடபிள் ரைஸுக்கு பன்னீர் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வணக்கம்